அன்புடன் வரவேற்கிறேன். 18 திருக்கோயில்களில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பெருந்திட்ட வளாக மேம்பாட்டு பணிகளும், ராஜகோபுரம் அமைக்கும் பணிகள், கோபுரங்கள் மற்றும் விமானங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கும் பணி, ஔவையார் மணிமண்டபம், புதிய திருமண மண்டபங்கள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், அலுவலக கட்டடம், அன்னதான கூட்டம் உள்ளிட்ட 29 புதிய திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும், 15 திருக்கோயில்களில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திருமண மண்டபங்கள். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், முழு விவரம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய திட்ட பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியும், அதே போன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலமாகவும் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 திருக்கோயில்களில் 25 புதிய திட்டப்பணிகள் மற்றும் 4 அலுவலக கட்டிடங்களுக்கான அந்த அடிக்கலை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டி வருகிறார். அதே போன்று 42 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் 15 திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய 25 முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் 2 கட்டிடங்களுக்கான அந்த அடிக்கலையும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய துறை செயலர், அதே போன்று தலைமைச் செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை இந்த நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். குணசேகரன், புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். எந்த மாதிரியான திட்டப்பணிகள் அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது? அதாவது முடிவிட்டிருக்கக்கூடிய அந்த திட்டப்பணிகள் என்று பார்க்கும் பொழுது கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கான அந்த அலுவலக கட்டிடங்கள் மற்றும் திருக்கோயில்களில் புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள் மற்றும் அந்த திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த தேர் உள்ளிட்டவைகளுக்கான அந்த பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அந்த முடிவுற்ற அந்த திட்டப்பணிகளை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த திட்டங்கள் முடிவுற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அந்த திட்டங்களையும் சுமார் 42 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் 15 திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த 25 புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு கோயில்களில் முடிவிட்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 190 கோடி ரூபாய் மதிப்பில் 25 புதிய திட்டப்பணிகளையும், அதாவது மானிய கோரிக்கையின் பொழுது அறிவிக்கப்பட்டிருந்த 25 புதிய திட்டப்பணிகளையும் தற்பொழுது காணொலி காட்சி மூலமாக தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.